நான் என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா, உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பள்ளிக்கூடத்தில் எல்லா வருஷமும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். அதில் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். மக்குனா மக்கு, கடைஞ்செடுத்த மக்கு. சில பசங்க இருப்பாங்களா டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்களே சார், அந்த கேட்டகரி நான். யாரு என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம பண்ணுவேன். இந்த மாதிரி பேச்சாளர்களாக வருவாங்க, சுகி சிவம் ஐயா, லியோனி ஐயா, கூஞ்சான சம்பந்தம் ஐயா, அவங்களாம் வந்து தன்னம்பிக்கை வகுப்புலாம் எடுப்பாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், பெரிய தடைகளை எல்லாம் தாண்டலாம். பத்தாம் கிளாஸ் தாண்டதுக்குள்ள நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏழு டியூஷன் போய் வீட்டில் சொன்னதையெல்லாம் செஞ்சு இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமாக ஒரு இடம் இருக்கும். அது எதுனா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பசங்க வீடு தான். சும்மா அப்படி போய் நான் தண்ணி எடுத்து குடித்தா பெத்த வயிறு பத்தி எரியுதுரா, பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு தண்ணி குடிக்கிற அப்படிம்பாங்க. ஒரு தீவிரவாதி மாதிரியே எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏழு டியூஷன் அனுப்புனாங்க, எக்ஸாம் வந்து இது எழுதுனேன். இப்போல்லாம் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள், எல்லாம் 600 மார்க் எழுதுறீங்க. நான் எழுதினப்பெல்லாம் 1200 மார்க்குக்கு எழுதுனேங்க. போய் ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, டைனோசரஸ் மாதிரி. சைக்கிள் எடுத்துட்டு பெடல் போட்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டிட்டு நான் கெட் அவுட் வெளில போ அப்படின்ட்டார். ஏன் சார், ஷூவை போய் கழட்டிட்டு வா, கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வரும்னாரு. ஏன் ஷூலேருந்து தான் அந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வருப்பான். சரின்னு கழட்டிட்டு உள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ரிசல்ட்டு வாங்கின உடனே மேக்ஸில் பாஸான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கும் மேக்ஸுக்கும் ஒரு பரம்பரை தகராறு, செட் அவர். 200க்கு 90 மார்க் வாங்கினா பாஸ், 200க்கு நான் ஜஸ்ட்டு 92 ஜஸ்ட்டு பாஸு. பரவாயில்ல, குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு நாலாம் முடிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லலான்னு சந்தோஷமாக வீட்டுக்கு சைக்கிள் போட்டு வரேன். என் பக்கத்து வீட்டு பையன் வாசலில் முட்டி போட்டிருக்கான், என் கூட சேர்ந்து ப்ளஸ் டூ எழுதினவன். என்ன மாப்பிள்ள முட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான், இல்லடா ரிசல்ட் வந்துச்சு மேக்ஸில் மார்க்கு கம்மின்னு எங்கப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஓஹோ, நானே 92, நமக்கு கீழே ஒருத்தன் வாங்கியிருக்கானே, எவ்வளோடா மார்க்குன்னு அவன் சொன்னான், 200க்கு 192. நான் வெறும் 92 எப்படி இருக்கும் பாருங்க. நான் நேராக உள்ளே போய் மார்க் ஷீட்டை அப்படி டேபிளில் வச்சுட்டு கையை கட்டி ஓரமாக நின்ன வழக்கம் போல. அது ஏன் ஒரு பேச்சாளர் பேசுகிற போது தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து தெய்வத்தை போல் அவர்களுக்கு ஒப்புமை செய்து பெருமையாக பேசுகிறேன் தெரியுமா? என்னுடைய கேவலமான ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல விடு அப்படின்னாங்க. தாய் பாசம். என் அம்மா அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, நீ வேணா ரீவல்யூஷன் போடுறியானாங்க. ஐயோ, எழுதுன எனக்கு தெரியும் சார், நான் 50 மார்க்கு தான் எழுதுனேன். யாரோ ஒரு புண்ணியமா 92 மார்க் போட்டு பாஸ் ஆகி விட்டுருக்கேன். அம்மா வேண்டாமா, 12 வருஷம் பூஸ்ட் போன் விட்டா நீ போட்டு, நான் குடிச்சு 7 டியூஷன் சென்டர் போய் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க்கு 450 ரூபா ரீவல்யூஷன் வந்தால் நம்ம பரம்பரை கஷ்டிக்க வேண்டாமான்ட்டேன். எங்கம்மா விடல, அவங்க வந்து ஆர்மிக்காரர் பொண்ணு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா, நம்ம மேனேஜ்மெண்ட்ல சீட் வாங்கிடலாம். ஏங்க இந்த இஸ்ரோல சேர்றது எப்படி, ஏங்க இந்த நாசால சேரணும்னா? எங்க அம்மா இப்ப வரைக்கும் நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னைய பாத்துக்கிட்டே இருந்தார், ஒன்னும் சொல்ல, தங்கமான மனுஷன். அப்படி தனியா கூப்பிட்டார், ஒரு லைன் சொன்னாருங்க, மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு படிப்பு வரல, காசு தர வேணா புட்டிக்கடை போட்டு பொழைச்சிக்கோனாரு. அவர் அதை சொல்லலைன்னா நான் அந்த திட்டத்தில் தான் இருந்தேன். அவர் சொன்ன பிறகு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீன்னு கையில் இருந்த காசுலாம் உருவி எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் கிடையாது, நான் பேசுகிறேனே இந்த ஒலி வாங்கி இதுக்குள்ளார ஐசின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜெர்மனியிலிருந்து தான் வருது, ஏன்னா அதை கண்டுபிடித்தது ஜெர்மானிய இன்ஜினியர்கள். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்கே ஒரு எல்இடி திரை வச்சிருக்கிறாங்க, அதில் நான் தோன்றி கொண்டிருக்கிறேன். இந்த எல்இடி திரையில் இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் எல்லாமே சைனால இருந்து தான் இறக்குமதி செய்யறோம், ஏன்னா அதை கண்டுபிடித்தது அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள். ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவன் சேர்ந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு இதையாவது கண்டுபிடிப்பான், இனோவேஷன் இனோவேட்டர், அவர் தான் இன்ஜினியர். நான் காலேஜ் சேர்ந்த 3ஆவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன், கைத்தட்ட மாட்டீங்களா? காலேஜ் சேர்ந்த 3ஆவது நாளே உன்னை கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பெரிய புக்கு எல்லாம் இங்கிலீஷு, எல்லாமே மேக்ஸ், சுத்தமாக புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் காத்திருந்தேன், ராஜ்மோகன்னா யாருன்னு இந்த காலேஜுக்கு காட்டணுண்டா அப்படின்னு நான் காத்திருந்தேன். என்றாவது ஒரு நாள் வரும் நான் காத்திருந்தேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளின் பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டின்னு தனித்திறமையை காட்டக்கூடிய களம். ஓடி போய் நான் வந்து பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தேன், 10 பேர் வந்திருப்பாங்க. நாம் வந்து சத்தம் போட்டு பேசினா முத பரிசு வாங்கிடலான்னு அன்னைக்குன்னு பார்த்தா 62 பேர் வந்திருந்தானுங்க.
படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, பேச்சு புட்டிக்கு வருவானுங்க, கவிதை புட்டிக்கு வருவானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் ஐ வில் டாக் அபவுட் ஐயா அப்துல் கலாம். அவனு வெயிட் பண்ண, எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்தது 43. எனக்கு முன்னாடி 42 பேர் பேசினா அன்னைக்குன்னு பார்த்து 42 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசினானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, பரபரப்பு. பேச்சாளர் மேடை வந்து இப்படி உடனே அப்படி பேச மாட்டாங்க தெரியுமா. இங்க சில மாணவர்கள் இருந்தா சின்ன வயசுல வேற மாதிரி ட்ரெயின் இருப்பாங்க, மேலே ஏறி அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்பான். மேலே ஏறினோட தாமரை போல இருக்கக்கூடிய நடுவரவர்களின் கடிச்சு துப்பி முன்வரிசையில் இருக்கவங்களாம் முகத்தை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, குற்றாலம் பாடல இருக்கிற மாதிரி. எனக்கு பயமா இருக்கும், இவெல்லாம் வீட்டில் சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் எப்படி கேட்பா, அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து வந்து அந்த அம்மா ஊத்தி விட்டுரும் மூஞ்சில, ஏன் கத்துறான்னு தெரியல. நான் யோசிச்சேன், ஆஹா இதுதான் நமது கடைசி வாய்ப்பு, வித்தியாசமா எதையாவது பண்ணணும், என்ன பண்ணலாம், எல்லோரும் மாதிரியும் பேசாம வித்தியாசமா பேசலாம்னு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை யோசிச்சேன். என்னுடைய டேர்ன் வந்தது, நீ கண்ட மாமனிதர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வேகமா எனது சிந்தனைய கலாம்ல இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன், மேலே ஏறினேன். எல்லாரும் மாதிரி ஆரம்பிக்காம ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது, இப்படி ஆரம்பிச்சேன். ஜட்ஜ் எல்லாம் நிமிந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு, தம்பி இது பேச்சு போட்டிப்பா, பேசுவேன் சார் பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டிருந்தது, ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன், அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. இருந்தபோதும் அவரது மேனி கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அந்த ஒரே காரணத்தால் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிரவரிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். காந்தியின் ஆரம்பிச்சேன், உடனே கைத்தட்டல். அந்த அரங்கமே அப்படி குலுங்குச்சு. குரானாலஜிக்கல் ஆர்டர்ல கடகடன்னு சொல்லிக்கிட்டே வரேன். தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறாரு, தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு. பண்டிதர் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சிலிர்த்து போய் பார்த்தாங்க, முடிவு பண்ணிட்டேன் முதல் பரிசு நமக்கு தான். கண் கலங்கி பார்க்கறாங்க, முடிவு பண்ணிட்டேன் முதல் பரிசு நமக்கு தான், முடிவுக்கு வரேன். அப்படிப்பட்ட உத்தமர் மகாத்மா காந்தி ஞான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் இனிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, கோட்சே வாயில வர மாட்டேங்குது, துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த என் எச்ஓடி, தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. இப்படியே நிக்கிறேன் சார், துப்பாக்கியை தூக்கி கொண்டு. நாம எதையாவது மறந்துட்டோம்னா லேசா கண்ண முடி யோசிப்போம், அப்பெல்லாம் பாவலா பண்றேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுதுடே கொன்னவன் பேரு கோலை தான் ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு சைடு பிரெயின் கேக்குதுடே கொன்னவன் பேரு கோலை ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோயின் சாமியா கோபால் சாமியா தெரியலையே. கோட்சே வாயில வரல, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது, கை வலிக்குது, வேர்த்து கொட்டுது, கண்ணு கலங்குது, ஃபேனு கீழே நிக்கிறான், வேர்த்து கொட்டுது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே, என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து இறங்கி 17 வயசு இளம் கன்று, குட்டு 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 குடுக்குடுன்னு ஓடுறேன். ஒரு டிப்ரெஷன், என் காலேஜ் பின்னாடி ஒரு பாழும் கிணறு இருக்கு, அந்த வயசுல ஒரு டிப்ரெஷன் எல்லாரும் எடுக்கிற முடிவு தான். குடுக்குட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழும் கிணத்தையும் தாண்டி போய் கேன்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ, சாப்பிட்டா குறைஞ்சிரும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இதுவும் போச்சா என்ன பண்றதுன்னு, போட்டி முடிந்தது, முடிவுகள் அறிவித்தார்கள். ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்தேன், வந்த நடுவர்கள் அருமையானவர்கள், மாணவர்கள் இப்படி பேசினீங்க, மாணவிகள் பாருங்க எப்படி பேசினாங்க, நியூஸ் பேப்பர் பண்ணீங்க எல்லாம் சொல்லி முடிவுக்கு வராங்க. எல்லோரும் நன்றாக பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்திய பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு குரானாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு கதை போல காந்திய அப்படியே வரிசை கிரமமா கடகட கடகடன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனா பாருங்க. அவனுக்குதான் முதல் பரிசுட்டார், அதிர்ச்சியில பப்சன் அப்படியே முழுங்கி. நம்ம தொகுப்பாளர் அற்புதமான தமிழ்ல பேசினார், இதை மாதிரிதான் ஒரு அம்மா, ராஜமுகன் இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் கத்துறாங்க, இருமா நானே வாயை தொடச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஓடி போய் மேல ஏறி கை கொடுத்து அந்த நடுவர் அப்பவும் கேக்குற, ஏன்பா அதான் பரிசு வாங்கிட்டே, ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லர், நான் சொல்றேன் சார் துண்டை அடைக்குது சார்ன்றேன். அதுக்கு அவர், ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமாவும் துண்டை அடைக்குதுன்னு. நண்பர்களே, ஆனா அந்த நொடியை நான் விவரிக்கிறேன் பாருங்க. எனது வாழ்நாளில் 17 வயது வரை கீழே இருந்து மேடையை பார்த்த ராஜ்மோகன், கீழே இருந்து மேடைக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன், கீழே இருந்து மேலே இருப்பவர்களை பார்த்து வியந்த ராஜ்மோகன், வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசளிப்பு மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய 100 பேரை கீழே பார்த்தபோது மீண்டும் பிறந்தேன், புதிதாய் பிறந்தேன். அந்த நொடி யோசிச்சேன், நம்ம என்ன வரல, இங்கிலீஷ் வரல, மேக்ஸ் வரல, தள்ளு,
என்ன வரும், தமிழ் வரும். எல்லா புத்தகத்தையும் தமிழில் தேடி படித்தேன். அப்பெல்லாம் புத்தக திருவிழா சென்னையில் காகிதை மில்லத் கல்லூரியில் நடைபெறும். காகிதை மில்லத் கல்லூரியிலேயே தவமாக கிடப்பேன். 5 ரூபாய் அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா வெறும் 5 ரூபாய் செலவில் நீங்கள் திருவள்ளுவரை பார்க்க முடியும், கம்பரோட பேச முடியும், பாரதியோட விவாதம் பண்ண முடியும். பெரும் எழுத்தாளர்களாக அங்கே நடந்து போவாங்க. சுஜாதா நடந்து போவார். ஞானி ஒரு பானையில் உண்டியல் மாதிரி வச்சு அதில் புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருப்பார். ஜெயமோகன் நடந்து வருவார். எஸ் ராமகிருஷ்ணனை சுற்றி கூட்டமாக இருக்கும். சாரு நிவேதா சுற்றி உட்காந்து 10 பேர் மத்தியில் அப்படியே ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்பார். பெரும் ஜாமவான்களை எல்லாம், பெரும் பெரு மனிதர்கள் எல்லாம் வெறும் 5 ரூபாய் செலவில் தொட்டுவிடும் தூரத்தில் புத்தக திருவிழா கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். புத்தக திருவிழாவிலேயே பேச்சு போட்டி நடத்தினாங்க. முதல் பரிசுனா தெரியுமா, இப்பவும் இருக்கான்னு தெரியல, 5000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நாங்கள் விடுவனா நான், அப்பெல்லாம் ஒரு புக்கே 20 ரூபா தான். அந்த போட்டியிலும் பங்கெடுத்து 3 முறை சென்னை புத்தக கண்காட்சியில் சிறந்த பேச்சு பாணவருக்கான பரிசை வாங்கியவன் நான், பெருமையோடு சொல்கிறேன். ரெஸ்ட் சிஸ்டி விஜய் டிவியில் தொடர்ந்து பட்டிமன்றம் பேசுகிறேன், எல்லா தமிழ் சங்கத்திலையும் போய் பேசுகிறோம். ஆனால் ஒரு விஷயம், சமீப காலத்தில் யூடியூப்பில் அதிகமாக பேசிய பிறகு அந்த இடத்துல எனக்கு உயிர்மை இணையத்தை பற்றி ஒரு மாற்று சிந்தனை வந்தது. அதுதான் எனது பேச்சுக்கான கருப்பொருள். நான் நேரடியாக சொல்ல முடியாது, அறிவார்ந்த சபையை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு பிரம்மாண்டமான நடிகை, மிகப்பெரிய நடிகை, பெரிய சூப்பர் ஸ்டார் குடிச்ச கூடலாம் நடித்த நடிகை. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் வந்து எதிர்பாராத விதமாக தவறிட்டாங்க. அவருக்கு வந்து நுரையீரல் தொற்று ஏற்பட்டு புறாக்கள் அதிகமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததால் புறா எச்சத்தால் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இறந்துட்டார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோதான், அது துக்ககரமான நிகழ்வு. அந்த அம்மாவுடைய குழந்தை நட்சத்திரம், அற்புதமாக நடிக்கக்கூடியவங்க. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர் தவறிட்டார். சார், நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சார் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, குரூப்பில் உடனே டிஸ்கஷன் போகுது, பார்த்தீங்களா புறாவால் ஒருத்தர் செத்து போயிட்டார். ஒருத்தர் ஐடியா சொல்கிறார், அப்போ நாம் என்ன பண்ணலாம், புறாவெல்லாம் பட்டாசு கொளுத்தி தூக்கி போடுவோமா, ஃபெனாயில் மேலேருந்து கொட்டினா என்ன, ஆசிட் அடித்தா என்ன, உண்டி கொளுச்சு அடிக்கலாம், எனக்கு பதறிடுச்சு, என்னப்பா இப்படி பேசுகிறீங்க. ஏன் எல்லா நண்பர்கள்ட்டையும் விசாரித்தா சென்னையில் 3/4 பேர் அடுக்ககத்தில் தான் இருக்கிறோம். எல்லா வாட்ஸ்அப் குரூப்பிலும் புறாவை கொள்வது எப்படின்னு கமிட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேதனை தாங்க முடியல. நாம் அப்பப்போ படித்து சேர்த்த இந்த ஞானம் இருக்குது பாருங்கள், அது சும்மாவே இருக்கக்கூடாது. நேராக போய் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் பேசுகிறேன், என்ன பிரச்சனை, ஏன் புறாவை வெறுக்கிறீங்க. மனிதன் முதன் முதலில் டொமஸ்டிகேட், பழக்கப்படுத்திய ஒரு உயிரினம் எது தெரியுமா, புறா. தமிழில் புறாவிடு தூதுன்னு ஒரு இலக்கியமே இருக்கு. சார்லஸ் டார்வின் உலகத்தை புரட்டி போட்ட மாமனிதர், அவருடைய வாழ்நாளில் லண்டன் பிஜியன்ஸ் கிளப், லண்டன் புறாக்கள் சங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினர். 1881 ஒரு புத்தகம் எழுதினார் டார்வின். அதில் நாய்களை பற்றி 1 அத்தியாயம் தான் எழுதினார், புறாக்களை பற்றி 4 அத்தியாயம் எழுதினார். நிக்கோலா டெஸ்லா, டெஸ்லாவை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. இன்றைக்கி டெஸ்லா பேரில் தான் எலான் மஸ்க்கு கார் செஞ்சு ஸ்பேஸில் விட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நிக்கோலா டெஸ்லா ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு, இது பறவை அல்ல எனது காதலின்னு ஒரு வெள்ளை புறாவை பற்றி பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய தேசிய பறவை எது, மயில்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை எது, யாராவது சொல்ல முடியுமா? மரகத புறா தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை. அதிகமாக நமது கண்களில் பட்டுக்கொண்டிருப்பது மாடப்புறா. மாடப்புறாவும் மரகத புறாவும் தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷங்கள். இந்தியாவில் முதல் முறையாக இருந்த போஸ்டல் சர்வீஸ் தெரியுமா புறா, ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு புறா விடுத்து தான் அனுப்புனர். நட்பு புறாவாக இருந்தால் பதில் வரும், இல்லைனா புறா ரோஸ்ட், புறா சிஸ்டிவையே அந்த மன்னர் சாப்பிட்டுருவார். சுதந்திரத்தினுடைய விளிமில் நின்ற இந்தியாவில் காவல்துறையில் புறா இருந்தது. 1946 அப்போ ஒரிசா, இப்போ ஒடிசா, அவங்களினுடைய காவல்துறையில் புறாக்களுக்கென்று ஒரு அணி உருவாக்கினாங்க. அதுதான் 83 ஒரிசா வெள்ளத்தின் போது மாட்டிக்கொண்ட காவல் நிலையத்தில் மாட்டிக்கொண்ட காவலர்களை காப்பாற்றியது. 90 வெள்ளத்தின் போது ஒரு ஊர் மூழ்கிருச்சு வெள்ளத்தில், அந்த ஊர் மூழ்கிருச்சுங்கிற செய்தி வெள்ள போய் சொல்லிச்சு. 2 உலக போரில் அமெரிக்கா மட்டும் தனது படைப்பிரிவில் 2,00,000 புறாக்களை பயன்படுத்தினாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல 192 அமெரிக்க படை வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள சுத்தி 4 திசையில எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த படைப்பிரிவில் ஒரே ஒரு புறா இருந்தது, அது பேர் எமி. அந்த எமின்ற பந்தய புறாவில் ஒரு காலில் செய்தி கட்டி தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி மீட்பு குழுவினர் வந்து 192 படை வீரர்களை காப்பாற்றினதுக்காக பதக்கம் கொடுத்தாங்க எமின்னு ஒரு புறாவுக்கு. நம்ம இலக்கியங்களில் இருக்கு, இலக்கணங்களில் இருக்கு.
அப்படிப்பட்ட புறாவை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு அச்சம். இதே புறாவை பந்தய புறாக்களாக வளர்க்குற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. புவனேஸ்வர்லேருந்து கட்டாக் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து முதல் பரிசை வாங்கக்கூடிய புறாக்களை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வரலையே. அப்போ என்னன்னா சார், புறாவினால் ஒரு மரணம் வராது. புறா ஒரு இடத்துல சேருதுன்னு சொன்னால் அது நம்ம வீடு இல்லை, அது வந்து ஒரு புது இடமா இருக்கும். எல்லோருக்குமான டெரஸ், எல்லோருக்குமான பால்கனி, எல்லோருக்குமான வராண்டா, அதை மாசத்துக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும். நமக்கு என்ன சிந்தனை, வீட்டை கூட்டி வாசல் வரைக்கும் வந்து வீதியில் விட்டுருவோம், தெருவை கூட்டி தெரு எண்டுக்கு வந்து அடுத்த தெருவில் விட்டுருவோம், நமக்கு எதுக்கு அடுத்தவன் குப்பன் விட்டுருவோம். மாதத்திற்கு ஒரு முறை சரியாக சுகாதாரமாக அதை சுத்தம் செய்தாலே புறாக்களையும் கொல்ல வேண்டாம், நமக்கும் ஒன்றுமாகாது. உலகத்தில் புறாவோடு பேணி நட்பு பேணி வளர்ந்த சமூகம் நம்முடைய மனித சமூகம். அப்போ இந்த நடிகையினுடைய கணவருங்கிறதால ஒரு நியூஸ் சேனலாக அதை முதல்ல கேரி பண்ணாங்க, எல்லா நியூஸ் சேனலிலும் போட்டாங்க, எல்லா யூடியூபர்ஸும் போட்டாங்க. வேதனையாக இருந்தது எனக்கு, வேறு எந்த மொழிகளையும் விட தமிழ் மொழிக்கு உயிர்மை நேயம் அதிகம். அதனால தான் பாரதியார் பாடுகிற பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதியினர், கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னர். தாலாட்டு பாடல் பாடாதவர் பாரதியார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூடி விளையாடு பாப்பானர், கூடி கூட சேர்ந்து விளையாட சொல்றார் பாப்பாவை. எட்டி திருடும் அந்த காக்கை அதற்கு இரக்கம் காட்ட வேணும் பாப்பா, காக்கை எட்டிட்டு தான் வரும், திருட தான் செய்யும், அடிச்சு விரட்டாத, கொஞ்சம் இரக்கம் காட்டுன்னு பாப்பாக்களுக்கு சொன்னார். ஏன்னா பெரியவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டோம், பாப்பாக்களுக்கு சொன்னார் பாரதியார். உயிர்மை நேயம் என்பது நம்ம தமிழ் மொழியில, நம்ம தமிழ் என்பது நம்முடைய உயிருக்கு மேல் என்ற அந்த உயிருக்குள்ளார எல்லா உயிர்களும் வரும், எல்லா உயிர்களையும் பேணும். அப்ப புறாக்களை அடித்து விரட்டக்கூடாது, புறா மட்டும் கிடையாது எந்த பறவையுமே அடித்து வரக்கூடாது. இதே மாதிரி வட இந்தியாவில் ஒரு சிக்கல் வந்தப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு வேண்டுகோள் வச்சார், உண்டிகோள் இருக்கு பாருங்க, நம்ம சின்ன வயசுல பயன்படுத்திருப்போம் உண்டிகோள், அப்படி இழுத்து கல்ல வச்சு அடிச்சோம்னா ஒரு பறவை கீழே விழுந்துடும். இந்த உண்டிகோலை திருப்பி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பரிசுன்னு அறிவிச்சார். கிராமத்தில் இருந்தவங்களாம் பரிசுக்காக உண்டிகோலை திருப்பி கொடுத்தாங்க. அந்த பரிசளிப்பு விழால இந்த பறவைகளினுடைய சிறப்பை எல்லாம் சொன்னார். நம்ப மாட்டீங்க, அந்த குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க அதை கேட்டுட்டு அந்த எல்லா உண்டிகளையும் கொண்டு போயிட்டு புதைச்சிட்டாங்க. எவ்வளோ மோசமான கொலைக்கருவி, துப்பாக்கியை விட மோசமான ஒரு கொலைக்கருவியை, விளையாட்டு கருவியாக நம்ம நினச்சிருக்கோமே, தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வாங்க நாம் என்னத்தை அவங்களுக்கு காட்டுறோம், புறா என்பது டிசீஸ் கேரியர், புறா என்பது ஒரு மோசமான ஒரு விஷயம், வைரஸ் வருது, பாக்டீரியா வருதுன்னு சொல்லி 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 குழந்தைய அந்நியப்படுத்திடுறோம். அவனுக்கு நம்ம அந்த காலத்தில் சின்ன வயசில் விளையாண்ட ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் யோசிச்சு பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, நீங்கள் 150 ரூபா இருந்த ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கிடலாம், ஆனால் அந்த தலையாட்டி பொம்மையால் இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. காவிரி கரையோர மண்ணெடுத்து வெயிலில் 3 நாள் காய வச்சு, நிழலில் 3 நாள் காய வச்சு, அடிப்பாகம் செஞ்சு, நடுப்பாகம் செஞ்சு, தலை மாட்டும் போது உன்ன அது ராணி பொம்மை இல்லை ராஜ பொம்மை இல்லை செட்டி பொம்மை, இந்த 3 வகையான பொம்மையை எந்த பக்கம் முந்தி தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும். கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா, வாழ்க்கையில் கூட இருக்கவன் எப்படியாவது உன்னை கீழே வாரி விடுவான், கீழே விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எழுந்து நில் என்ற தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அது உடஞ்சதுன்னு வைங்க, மண்ணு திரும்ப மண்ணுக்கு போயிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பெரிய ஷாப்பிங் மாலில் போய் ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மையோ சூப்பர்மேன் பொம்மையோ வாங்க 2000 ரூபாய் ஆகும் சார், வேதனையாக இருக்கு. நான் சூப்பர்மேன் பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வினோத கேள்வி வரும், இந்த மனுஷன் உள்ளே போட வேண்டிய உள்ளாடைய பேண்ட்டுக்கு வெளியில் போட்டிருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி வரும், யாருமே அதை கேட்க மாட்டோம், ஆனால் அதை வாங்கி வாங்கி கொடுப்போம். அது எல்லாமே பிளாஸ்டிக் குப்பைகள். நீங்கள் பாருங்கள், பிபிசிலையும் டிஸ்கவரிலையும் நேஷனல் ஜியோகிராஃபிலையும் இன்றைக்கெலாம் தமிழில் வந்துருச்சு, 200 ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமை இருக்கு பாருங்க, அது நாம் எப்போவோ வீசின அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு பாருங்க, அது அதோடைய வாயில் மாட்டிக்கிட்டு உணவு பொருளை உள்ள எடுத்துக்காமல் செத்து போதுங்க. நாம் யூஸ் பண்ணுறோம் இந்த டூத் பிரஷ், பல் துளக்கும் கருவி, இதை நம்ம ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமேட்டு தூக்கி போட்டுருவோம், ஏன்னா நம்ம சுத்தமானவங்கல்ல. இந்த பல் துளக்கும் கருவி மக்குவதற்கு 1 மில்லியன் ஆண்டுகள் ஆகுது, ஏன்னா அது பிளாஸ்டிக்ல பண்ணது. சிகரெட் துண்டுகள், சிகரெட் அடிக்கிறாங்க பாருங்க, அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க ஸ்டைலா பந்தாவா, அந்த சிகரெட் துண்டுகள் இருக்கு பாருங்க, அது 100 ஆண்டுகள் அப்படியே கடற்கரை மணலில் புதைந்து புதைந்து அது உணவுன்னு நினைச்சு நண்டு சிண்டு அதெல்லாம் அதை வெளில எடுத்து ஒரு பெரும் கபலீகரத்தை, ஒரு உயிர்களுக்கு ஒரு ஒரு அநியாயத்தை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை நாம தடுக்கணும், இதை தடுக்கலன்னா என்ன ஆகும்,
அதையும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க அடிக்கடி விளம்பரத்தில் பார்க்குற விஷயம் என்ன, விளம்பரம்னாலே நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனேன், பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்குல்ல, அதை தண்ணியில் கரைச்சி மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு தாங்க. ஏன்னா விளம்பரத்தில் சொல்கிறேன், அதில் தான் 10 எலுமிச்சையின் சக்தி இருக்குது அப்படின்றான். ஒரு விளம்பரம், நாங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸில் செய்குலி சேதாரத்தை அடித்து நொறுக்கிட்டோம், என்கிட்டக்கு வாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வராரு, அவர் பார்க்கும்போதே கண்ணாடியெல்லாம் போட்டு முழுக்கட்டீர்ன்னு இருக்கார். 4 கடைக்கு போங்க, நம்ம கடைக்கு வாங்க. திருச்சியில் ஒருத்தன் அதை நம்பி உள்ளே போய் நகையை திட்டிட்டு ஓடிட்டான். நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம கடைக்கு வந்து நகையை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அவசரமாக பணம் வேணுமா? நம்ம சியான் விக்ரம் வர்றார், கையில் இருக்கு தங்கம், கவலை எதுக்கு சிங்கம், இங்கே வா. நகையை அடகு வச்சிட்டீங்க, அடகு வச்ச நகையை மீட்க முடியலையா? நம்ம சித்தி ராதிகா மேடம் வராங்க, அட்டிகா கோல்டுக்கு வாங்க, அடமானம் வச்ச நகையை நாங்களே மீட்டு தரோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், சும்மா இருந்தேன் நான் எதுக்கு முதல்ல நகை வாங்கணும், அதை எதுக்கு அடகு வைக்கணும், அதை எதுக்கு மூழ்கி போகணும்? இந்த விளம்பரங்களினுடைய தொகுப்பில் நீங்கள் நீக்கமர காணக்கூடிய ஒரு விளம்பரம் என்னென்னா இந்த கொசு விரட்டி விளம்பரம். விதவிதமாக வந்துருச்சுங்க கொசு விரட்டி பேசுது. முதல்ல முன்னெல்லாம் அந்த காலத்தில் ஃப்ளாஷ்பேக் போடுவாங்களே, அப்படி டாட்டாய்ஸ் மஸ்கிட்டோ காயில்னு ஒன்று இருக்கும், இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. விதவிதமாக அது லிக்விடு, கரண்ட்டில் போட்டிங்கன்னா ஆவியாக பறக்கும். 6 மணி ஆனால் எல்லார் வீட்லேயும் ஆவி வருது. அதில் லோ மோட் ஹை மோட் எல்லாம் சரிப்பா, எல்லாம் பண்ணியும் கொசு சாகலையே. தமிழ்நாட்டில் கிரிக்கெட் மட்டும்தான் வளருது, மற்ற போட்டியெல்லாம் வளரலையேன்னு வேதனைப்பட்ட எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். எல்லார் கையிலையும் கொசு விரட்டுறதுக்காக ஒரு பேட்டை கொடுத்து எல்லாரையும் டென்னிஸ் பிளேயர் ஆக்கி விட்டான். எல்லாரும் பேட்டை வச்சுக்கிட்டு சாயந்தரம் பண்ணாத டஸ்ட் டஸ்ட்னு அடிச்சுக்கிட்டு, அதில் சத்தம் வரலன்னா பசங்க கோச்சுக்கிறாங்க, என்னப்பா சத்தமே வரல, செத்த கொசு மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டு. நண்பர்களே, 70களில் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் இப்போ பிறக்கலை, உங்களில் சில பேர் கல்லூரி மாணவராகவோ பள்ளிக்கூட மாணவராகவோ இருப்பீங்க, நல்ல ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்தோம். ஆனால் அந்த 70களில் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகளுக்கு இந்த தவளைகளை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. 2500 டன் தவளைகள் பெங்களாதேஷில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது படிப்படியாக வளர்ந்து 80களினுடைய தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 4000 டன் தவளைகளை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா, உணவுக்காகவும் மருந்துக்காகவும் பல்வேறு உபயோகத்திற்காகவும் இந்திய தவளைகளை மொத்தமாக அனுப்புனாங்க. அதன் விளைவு 90களில் இந்த கொசு முட்டைகள் இருக்கு பாருங்க, தலைப்பிரட்டைகள், அது அதிகமாக உருவாக ஆரம்பிச்சது. இந்த இயற்கை சூழல் நமக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு இயற்கை கொசு விரட்டி வந்து தவளை. ஒரு கேடயம் அது என்ன பண்ணோம், தண்ணியில் இருக்கும் இந்த கொசுக்களினுடைய முட்டையை சாப்பிட்றோம். இந்த தவளையை பற்றி நமக்கும் தெரியாது, பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது பார்க்க அழகாக இல்லைல்ல, அதனால் ஒரு தீண்டாமை, ஒரு உயிரின தீண்டாமை, அதை தள்ளியே வச்சிடும். ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, தவளை தண்ணீரில் இருந்தாலும் அது தனக்கான வசிப்பிடமாக தண்ணீரை வச்சிருக்கே தவிர, அது ஒருபோதும் அந்த தண்ணீரை கண்டாமினே, அதாவது அது அதுக்கு ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்துறது இல்லை. பாம்புக்கு பல்லு இருக்கு, பல்லு கடியில் விஷம் இருக்கு, பல்லால் கவ்வி ஊசி மாதிரி உனக்கு குத்தி ரத்தத்தில் விஷத்தை ஏற்றிரும். ஆனால் தவளைக்கு பல்லே இல்லை. 36 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மீனாக இருந்து அதனுடைய எவல்யூஷனில் அது தவளையாக தரையிலையும் நிலத்திலையும் தண்ணீர்லையும் வாழுது. இன்னும் ஆன்சர் என்ன தெரியுமா, இதெல்லாம் புத்தகம் படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நிலத்திலும் வாழ்ந்து நீரிலும் வாழ்வதால நில அடுக்குகள் ஒன்னோட ஒன்று உரசுது பாருங்க, டெக்டோனிக் பிளேட்ஸ், பூகம்பம் இது வரும்போது ஒரு ஏர் பார்ட்டிகல் வருமா, ஒரு ஒரு வாசம் வருமா. பூகம்பம் வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே அதை தெரிந்து உலகிற்கு அறிவிக்கக்கூடியது இந்த தவளைன்றாங்க. இந்த தவளைகளை டன் கணக்கில் அடிச்சு தூக்கி அனுப்பிட்டோம் இந்தோனேஷியாவுக்கு, தாய்லாந்துக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாக்கு, கீழே தேய நாடுகளுக்கு, அமெரிக்காக்கு, பிரான்ஸுக்கு, ஜெர்மனிக்கு, அங்கெல்லாம் அது ஒரு எக்ஸோட்டிக் ஃபுட்டு. மொத்தமாக அனுப்பினதால என்னாச்சு, நம்முடைய நன்னீர்லையும் உப்பு நீர்லையும் மாறி மாறி கொசுக்கள் உருவாக ஆரம்பிச்சுது. நன்னீரில் கொசுக்கள் முட்டையிட்டால் அதிலிருந்து ஏடிஎஸ் கொசுக்கள், டெங்கு வரும். உப்பு தண்ணியில் போய் ஒரு கொசு முட்டை போட்டுச்சுன்னா அதுலேருந்து மலேரியா வரும். வேதனையோடு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏதோ ஒரு குழந்தை டெங்குவில் கஷ்டப்பட்டுருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தில் 3 குழந்தைங்க ஐசியூக்கு போயிட்டு வெளில வந்தாங்க. டெங்குன்னு ஒன்று இருக்கிறதே நியூசிலாண்டுக்கு தெரியாது சார், டெங்குனா என்னன்னு கனடாவுக்கு தெரியாது. என் சொந்தக்கார குழந்தை கனடாலேருந்து வந்து திரும்ப கனடாக்கு போயிட்டோன்னே டெங்கு சிம்டம்ஸ், ஃபோனில் பேசிக்கிறோம், இது டெங்குவாக தான் இருக்கும், டிராபிக்கல் கண்ட்ரி வந்துட்டு போயிடுச்சுன்னா டெங்குவாக தான் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெங்குனா என்னன்னு தெரில. அந்த குழந்தையுடைய பிளட் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த பிளட் சாம்பிளை சிங்கப்பூருக்கு அனுப்பி 12 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே ஜூஸாக போட்டு கொடுத்து நம்முடைய இந்த நிலவேம்பு கஷாயம் அதெல்லாம் போட்டு கபசுர குடிநீரெல்லாம் போட்டு கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டோம்.
ஆனால் வெளிநாடுகளுக்கே அது தெரியல. ஏன் டிராபிக்கல் கண்ட்ரியில் மட்டும் இருக்குது? அங்கே ரோடு போட்டுக்கிட்டே போகிறான். ஒரு மரம் வருதுன்னா மரத்தை வெட்ட மாட்டான், மரத்தை சுற்றி ரோட்டை போட்டு அந்த மரத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு அங்கே இருக்கிற கம்யூனிட்டி மரத்தை பாதுகாக்கணும் சட்டமே போட்டு போயிடுவான். நம்மளால் அப்படி கிடையாது, எங்கே மரம் இருக்கோ அதை வெட்டி தான் ரோடு போடுவான். அவன் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் இருக்கும், அதை மூடணும்னு நினைக்க மாட்டான். கால்வாயே மொத்தமாக மூடிட்டு அதுக்கு மேலே ரெண்டு படிக்கட்டை போட்டு ஒரு கடையை போட்டுடலாமான்னு யோசிப்பான். இது என்ன விழிப்புணர்வு இல்லாததால் வர்றது. இப்படி தவளைகளை கபலீகரம் செய்ததால தான் டெங்கு மலேரியா போன்ற விஷயங்கள்லாம் வந்தது. அப்போ என்ன தான் பண்ணுறது? மற்ற உயிர்கள் மட்டும் தான் முக்கியமா? ஒன்றும் வேண்டாம். இது இப்படி செயல்படுன்ற ஒரு குறைந்தபட்ச விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும். இந்த புறாக்கள் 95 நோபல் பரிசு வாங்கிய வட்டாபி என்ற ஒரு ஒரு விஞ்ஞானி, ஜாப்பனீஸ் விஞ்ஞானி சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. இந்த புறாக்கள் இருக்கு பாருங்க, நம்மை மாதிரியே ஸ்பேஸும் டைமும் அதுக்கு தெரியுன்றாங்க. பிரைட்டல் கார்டெக்ஸ் நம்மளுடைய தலையில் ஒரு பகுதி இருக்கு, பிரைட்டல் கார்டெக்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும். பிரைட்டல் கார்டெக்ஸ் இருக்கிறதால தான் எனக்கு டைம் தெரியுது, எனக்கு ஸ்பேஸ் புரியுது. மற்ற உயிரினங்களுக்கு டைமும் ஸ்பேஸும் புரியாது, புறாக்கு புரியும்னு வட்டாபி சொல்றாரு. அது மட்டும் இல்லை, ஓவியங்கள்ல கியூபிசம் சரியலிசம்லாம் சொல்கிறாங்களே, கியூபிசம்னா பிகாசோ, சரியலிசம்னா சல்வேடர் டாலி, அந்த பேர்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பலை. ஓவியங்களை வகைப்படுத்துன்றாங்க. உச்சக்கட்ட என்ன தெரியுமா? மார்பக புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய செல்களினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வகைப்படுத்த முடியுன்றாரு புறாவால். இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? அது மேலே ஃபினால் தெளிக்கலாமா, பட்டாசு கொளுத்தி போடலாமான்னு இப்படி யோசிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்? மற்ற உயிர்களை அழிப்பதை விட நம்ம மனித உயிர்களை நாமளே காப்பாற்ற முடியும். நாம் அதிகமாக தேடுறது என்ன சார்? ஆன்மீகமாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், நாட்டு மருத்துவமாக இருக்கட்டும், ரொம்ப நாள் வாழணும், முடிஞ்சால் செத்ததுக்கு அப்புறமேட்டு வாழணும், அதானே? 120 வாழணும், முடிஞ்சால் அதுக்கு மேலேயும் வாழணும், அதானே? அந்த சித்தர் தெரியுமா, அந்த பாபா தெரியுமா, 1000 வாழ்ந்தார். ஓ, ஏன் அவரை பிடிக்குது? நாமளும் அப்படி வாழ்ந்துட மாட்டோமா? அந்த நப்பாசு அதானே? ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்களும் அப்படி வாழலாம். 80 வயது 90 வயதில் ஒரு முதியவர் தவறிவிட்டாலும் கூட அவருடைய கண்கள் அடுத்து 80 வாழ முடியும், நுரையீரல் வாழ முடியும், கிட்னி வாழ முடியும், இருதயம் வாழ முடியும், ஸ்கின் இருக்கு பாருங்க, இந்த தோல். இந்த தோல் தானத்திற்காக பல குழந்தைகள் தீ விபத்தில் மாட்டிக்கொண்ட குழந்தைகள் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, புறாக்களையும் தவளைகளையும் பாம்புகளையும் பல்லிகளையும் கரப்பான் பூச்சிகளையும் எப்படி அழிப்போம் அப்படின்னு யோசிக்காம உடல் உறுப்பு தானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வீடுகளில் பேச வேண்டும் நண்பர்களே. இந்த அரங்கத்தில் நான் கேட்கிறேன், நிறைய குழந்தைங்க சின்ன பசங்களா இருக்காங்க, இனிமே என்னால என்னுடைய ஜீவராசியை சும்மா இருக்கிற ஒரு ஒரு பல்லியோ ஒரு கரப்பாம்பூச்சியோ தவளையோ புறாவையோ அடிக்க மாட்டேன், இன்னொரு உயிரை துன்புறுத்த மாட்டேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கிட்டீங்க, இப்ப இறக்குங்க. இப்ப அடுத்துதான் முக்கியமான கேள்வி, இருந்தாலும் கேட்பேன் நான். நான் என்னுடைய கடைசி காலத்திற்கு பின்பும் உயிர் வாழ்வதற்காக, என் மூலமாக யாரோ ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனோ உயிர் வாழ்வதற்காக, இப்பவே இந்த வாரத்திற்குள்ள இந்த புத்தக திருவிழா முடிவதற்குள்ள என்னுடைய கண், கிட்னி, என்னுடைய நுரையீரல், என்னுடைய ஸ்கின், இதையெல்லாம் மற்றவர்கள் பயன்படுவதற்காக உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பவர்களாம் கையை தூக்குங்க. இந்த கை தூக்கிய சொக்க தங்கங்களுக்கு இந்த அரங்கம் எல்லாரும் சேர்ந்து கை தூக்குங்க, கை தட்டுங்க. இந்த மனசு எல்லாருக்கும் வராது. ஓகே சார், அவர் தூக்கிக்கிட்டே இருக்கார். தயவு செய்து இதில் ஒரு சின்ன பிற்போக்கு தரணும். ஐயோ, நம்ம எப்படி இருப்போம்? கண் எடுத்துகிட்டு எப்படி இருப்போம்? நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன், அதன் பிறகு பேசியிருக்கேன், நிறைய உடல் தான பண்ணுவதற்கு நிறைய நண்பர்கள் உறவினர்களை என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய அந்த கடைசி ஃபுனரல் இருக்குது பாருங்க, அது முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று இருக்கு, ஒன்றுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக 6 முடிச்சிருவாங்க. நம்ம வாட்சை கழட்டுற மாதிரி பயங்கரமாக அழுவாங்க வீட்டில். ஐயோயோ, போயிட்டீங்களே மாமா, இனி நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்டா, சரி பேச்சோட பேச்சோ அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருக்க அப்படிம்பாங்க. ஐயோ, ஆலமரம் மாதிரி இருந்தாரே, புளிப்பல்லு மோதிரத்தை கழட்டி கொடுத்துருக்கே அப்படிம்பாங்க. இந்த வாட்ச் மோதிரம் கழட்டுற மாதிரியே கண்ணையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துருவாங்க. உங்களுக்கு எதுவுமே வித்தியாசமே தெரியாது. உள்ள ஆர்டிஃபிஷியலாக ஒரு பால் கோலி குண்டு மாதிரி வச்சு அழகாக மூடி மேக்கப்பும் போட்டு கொடுத்துருவாங்க நண்பர்களே. இந்த நாள் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டோன்னே எங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்னங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என் பையன் கேட்பான், என்னப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க? ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன நீங்கள் சும்மா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்கு பெரிய புக் வாங்கிட்டு வீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நான் பெருமையோடு சொல்வேன், இந்த அரங்கத்தில் ஒரு 50 கை தூக்கிட்டாங்க. ஏன்னா நான் கேட்ட இடத்துலலாம் 5 கூட கை தூக்க மாட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்து மக்களினுடைய மனதினுடைய கருணை நான் வியக்கிறேன், 50 கை தூக்கியிருக்கீங்க. ரொம்ப எளிது, நம்ம மாவட்ட மருத்துவமனையை நீங்கள் விசாரிக்கலாம், தனியார் மருத்துவமனை இருக்கலாம்,
தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது நண்பர்களே. ஒரு நல்ல பணியை செய்வது புண்ணியம். அதை நோக்கி நகர்வதற்கு நமக்கு ஒரு சின்ன வேலை தான், ஒரு ஃபோன் காலை நீங்கள் விசாரிச்சிடலாம். முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் இந்த செய்தியை சொல்லலாம். உங்கள் மூலமாக யாரோ ஒருத்தர் வாழ்வார். யூடியூப்ல ஒரு படம் இருக்கு, உலகத்தை மிரட்டின ஒரு படம், த ஷிப் ஆஃப் தீசிஸ். தமிழில் சொல்லணும்னா அது ஒரு தியரி. கப்பல் இருக்கு பாருங்க, 5 வருஷம் கடல்லே இருக்கும், 5வது வருஷம் வெளில கொண்டு வருவாங்க. கடல்லே இருந்ததால கீழே ஃபுல்லாக கடல் பாசி பூத்து அப்படியே இரும்பெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டுவாங்க. பார்ட்டை கழட்டுவாங்கன்னா மொத்தமாக ஒரு ஆணி விடாமல் எல்லாத்தையும் கலட்டி மறுபடியும் புதுசாக்கி இதுவாக்கி அதை ஒரு பதமாக்கி மறுபடியும் பூட்டுவாங்க. இப்போ அந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் சொன்ன அறிஞர் கேட்குறாரு, இப்போது இந்த கப்பல் அதே கப்பல் என்று சொல்கிறார்கள், எப்படி அதே கப்பல் அப்படின்னா அந்த கேள்வி முடியும். இப்போ இந்த டைட்டில் ஒரு படம் எடுத்தாங்க, அது என்ன தெரியுமா, 4 மனிதர்கள், ஒரு சாமியார், அவர் வந்து ஜெயின் துறவி, இங்கிலீஷ் மெடிசனே சாப்பிட மாட்டேன்டா, அது வந்து பன்றிகளுக்கு கொடுத்து, எலிகளுக்கு கொடுத்து, குரங்குக்கு கொடுத்து துன்புறுத்துறீங்க, நான் இங்கிலீஷ் மெடிசனே சாப்பிட மாட்டேன்டான்னு சொல்ற ஒரு சாமியார். ஒரு போட்டோகிராஃபர் பொண்ணு, கண்ணு தெரியாத பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு போட்டோகிராஃபர். கண்ணு தெரியாதவங்க எப்படி போட்டோ எடுப்பாங்கன்னா, இப்படி காது கிட்ட அந்த பொண்ணு வச்சுக்கும், கேமரா சொல்லும், 220 degrees east, பிளாக் ஷேடோ அப்படின்னு அந்த கேமரா பேசும், அதை வச்சு போட்டோ எடுக்கிற ஒரு பொண்ணு. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஒருத்தன் நல்ல தட்டியா இருப்பான், பார்த்தாலே அப்படி குலாப் ஜாமுன் மாதிரி இருப்பான். ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாம இருக்கும் போது கூட சிபியூ கீபோர்டு எடுத்து போயிட்டு ஷேர் மார்க்கெட் தட்டிக்கிட்டே இருப்பான். இன்னொரு சாதாரண ஒரு மாணவன். இந்த 4 பேருக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும். சாமியாருக்கு லிவர் ப்ராப்ளம் வரும். அந்த பொண்ணுக்கு கண்ணு சுத்தமா தெரியாம போயிடும். ஷேர் மார்க்கெட்ல இருந்தவனுக்கு கிட்னி, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த சாதாரண இளைஞனுக்கு லங்ஸ் தேவைப்படும். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையின் சிந்தனையே மாறும். ஒரு நாளில் அவங்களுடைய வாழ்க்கை இருண்டும். யூ ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படிம்பாங்க, இருண்டும். சாமியார் சொல்வார், இதுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் பார். யாரு, 50 வருஷம் இங்கிலீஷ் மெடிசனுக்கு எதிராக பேசுன ஜெயின் சாமியார் சொல்வாரு, இங்கிலீஷ் மெடிசன்ல ஏதாவது இருக்கா பாருங்களேன், ஏதாவது பண்ணிடலாமா கொஞ்சம் பாருங்களேன். அந்த பொண்ணு சொல்லும், ஆஹா யாராவது கந்தானம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே. ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்கல்ல, அவன் பாஸ் ஃபோன் பண்ணுவார், தம்பி ஷேர் என்னாச்சு, நீ என்ன 1 மணி நேரமா உள்ளே வரல, ஃபோனை விடா அப்படின்னு அவன் திட்டிட்டு வச்சிருவான். கிட்னியே போயிடுச்சு, உனக்கு ஷேர் மார்க்கெட் போயிடுச்சா. அந்த இளைஞன் உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவான். மீதி பேருக்கு இருந்த புலம்பல் இருக்காது. அவன் சொல்லும், அம்மா இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குல்லம்மா, இங்கே பாரு என்னோட நிழல் இந்த தண்ணியில் தெரியுது, பாரு ட்ரெயினில் பாரு, அந்த கைப்பிடிக்கிற கைப்பிடி ஆடிக்கிட்டே இருக்கு பாரு, அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ அவங்களுக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு, அந்த அற்புதமான படங்க யூடியூப்லேயே இருக்குங்க, பல போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்சுதா? இப்போ அந்த 4 பேரும் மறுபடியும் படப்படி வருவாங்க. சாமியார் சொல்லுவார், நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், ஆப்ரேஷன் வரைக்கும் ஓகே, பட் மெடிசன் ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம மெடிசன் மாதிரி வராது. அந்த புண்ணு இருக்குல்ல, அது சொல்லும், எனக்கு கண்ணு வந்துருச்சு, கண்ணு தெரியறதுக்கு முன்பு எடுத்ததை போல ஒரு ஃபோட்டோவை என்னால் இப்போ எடுக்க முடியல, எனக்கு இது வரமா சாபமா தெரியல. அந்த ஷேர் மார்க்கெட் இருக்காங்கள, அவனுக்கு ஒரு சங்கடம், இந்த கிட்னியை யார்கிட்ட இருந்தால் திருடி கூட வச்சிருக்கலாம், இது பிளாக் மார்க்கெட்ல வாங்கினதா இருக்கும்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு சங்கடம். அவங்களுடைய மனசு மறுபடியும் குழம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த 4 பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவார் டாக்டர். என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டார், கூப்பிடுவார். கூப்பிட்டு போனால் ஒரு பர்சனல் தியேட்டர், சின்ன தியேட்டர் இருக்கும், ஒரு 20 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அரங்கு, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு மனிதன் மலையேறும். மனிதன் அப்படியே மலையேறுவான், மலை ஏறிக்கிட்டு அவன் தலையில் ஒரு கேமரா வெட்டி கீழே கட்ட, அதெல்லாம் பாதாளம் கீழே விடுதா செதறிடுவான். அவன் பேசுவான், சிரிப்பான், அந்த நண்பர்களுக்குள்ளே பேசுவாங்க, உலகம் எவ்வளோ அழகானதுன்னு பேசுவாங்க. அதை பார்க்க பார்க்க நமக்கு கண் கலங்கும். அந்த கதாபாத்திரங்களை உட்காந்து பார்க்குறாங்களே, அவங்க சிரிப்பாங்க, அவன் சிரிக்கும் போது சிரிப்பாங்க, அவன் அழும்போது அழுவாங்க. ஒரு கட்டத்தில் கயிறு அருந்துடும், அவன் ஊசலாடிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீனிங்கை நிறுத்தி டாக்டர் வந்து சொல்வார், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய லிவர், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய உறுப்புகள், ஒரு மலையேறும் வீரன் சிறுவனாக இருக்கும் போதே உடல் தானத்துக்காக கையெழுத்து போட்டான், அதனால அவன் மீண்டும் உங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணீரில் கரைந்து அங்கிருந்து வெளியேறி போவாங்க. இந்த மாதிரி படங்களை பாருங்க. ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு இம்பாக்ட் வர வேண்டாமா? நானே ஒரு படம் எடுத்தேன், சினிமா என்பது என்ன, இந்த சினிமா என்பது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமையில உலகத்தையே மாட்டிடும். ஜெயிச்சா மாத்திடும், தோத்துட்டா ஊரை விட்டே ஓடி போயிடும். நான் நினச்ச அளவுக்கு அந்த படம் வரல, நல்ல படம், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எடுக்க முடியல, பல சோதனைகள். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ஊருக்கு ஓடிட்டேன். 1 வாரம் எதுவுமே பண்ணல, 1 வாரம் ஆச்சு எனக்கு அதுலேருந்து மீண்டு வருவதற்கு.
இப்போ நேத்திக்கு ஒரு படம் பார்த்தேன், மஞ்சுமல் பாய்ஸ்னு. மொத்த தமிழ்நாடு கொண்டாடுது சார். ஒரு மலையாள படம், முழுக்க மலையாளத்தில் இருக்கிற படம், வார நாட்களில் கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அதோடைய கதை என்ன தெரியுமா? கேரளாவிலேருந்து 10 இளைஞர்கள் ஓடி வருவாங்க, ஏய் இங்கே டூர் போகலான்டானு, அப்படியே கலாட்டா பண்ணிட்டு வருவான். வர்ற வழியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி பழனி வந்து பழனி எல்லாரையும் கிண்டல் பண்ணி கொடைக்கானல் வந்து அந்த டூர் முடிஞ்சு கிளம்பும் போது ஒருத்த ஆரம்பிப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா? குணா கேவ்ஸ் இங்கே தான் இருக்கு. என்னடா குணா கேவ்ஸ்? அந்த குணா படத்தில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவாரு கமலாசன். ஓ அந்த கேவா, போய் பார்க்கலான்னு போவாங்க. கம்பி போட்டிருக்கோம், இதுக்கு மேல அனுமதி இல்லம்பாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அப்படி சொன்னாதான்டா அங்க போகணுமா. உள்ள குதிப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஏ அங்க பாரு, விக்னேஷ் லவ்ஸ் கார்த்திகான்னு எழுதிருக்கு. நம்ம ஆளுங்க அது ஒண்ணு பண்ணுவாங்க. தஞ்சாவூர்ல பெரிய கோயில் 1000 வருஷமா கட்டி வச்சா அங்க போய் ராமு லவ்ஸ் ரம்யா அப்படின்னு எழுதி வைப்பான். பெரிய உலக சாதனை மாதிரி. இவங்களும் நினைப்பாங்க, ஏ மஞ்சுமல் பாய்ஸ் 2006 எழுதலாம்டா. எழுதுவானுங்க. எழுதிட்டு திரும்பும் போது ஒருத்தன் சொல்லுவான், டே 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 2006 போடாம விட்டோம்டா. நாம போடுவோம், குடு குடுன்னு விடுவோம், டும்னு ஒரு சத்தம் தான் கேட்கும். கால் ஸ்லிப் ஆகி ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள விழுவான். கேமராவில் காட்டுவாங்க, அவன் விழுந்துக்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். அதில் பாதாளம் 7 இருக்கு பாருங்க, போய்கிட்டே இருப்பான். பதறிடுவானுங்க மீதி பெறலாம். மேலே வந்து போலீஸு ஃபாரஸ்ட்டு காலில் விழுந்து கதறுவாங்க, என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு. சத்தம் இல்லாமல் பொறுமையாக போலீஸும் வனத்துலையும் சொல்லுவாங்க, தம்பி இந்த 100 வருஷத்தில் 13 பேர் விழுந்திருக்கான், பாடி கூட கிடைச்சதில்ல, விட்டுருமாங்க. இன்ட்ரல் விளாக்கு, மயான அமைதி, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுவான், ஒருத்தர் அழுவான், ஒருத்தர் அந்த டூருக்கே வரலன்னு அவனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து அவன் இப்படி மாட்டிக்கிட்டானே அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லணும், ஒருத்தன் துடிப்பான், ஒருத்தன் மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி உள்ளே போய் அவன் மூழ்கி விடுறான்னு அவன் உடம்பு வச்சு அந்த சின்ன குடியை மழை தண்ணி போகாமல் தடுப்பான். இன்ட்ரல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நண்பர்களும் சேர்ந்து போராடி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கயிறு கொண்டு வராங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் வருது, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் கயிறு விடுறாங்க. கயிறு விட்டும் பலன் இல்லை. இப்போ கயிறை கட்டி இன்னொருத்தன் உள்ளே இறங்கணும் சார். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் உண்மையிலே சொல்கிறாங்க, உலகத்தில் ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு இராணுவ வீரன் தன் நாட்டை காப்பாற்ற போராடுகிறார். அந்த எல்லைக்கு உட்பட்ட நாட்டுக்குள்ளார ஒவ்வொரு தீயணைப்பு வீரனும் தன்னை கொடுத்து இன்னொருத்தனை காப்பாற்ற போராடுறான் சார். இங்கே இருக்காங்க ஃபயர் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பீப்புள். கயிறை கட்டி உடனே அவங்க அது ராணுவ ஒழுங்கோடு பண்ணுவாங்க. இதை பண்ண இப்போ போட்டு இந்த லாக் பண்ணியிருந்தா கூட பாய்ஸ் ரெடி எல்லாம் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த ஃபயர், அந்த ஃபயர் சர்வீஸ் மேனுக்கு பயம் வரும், சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், ஒரு குழப்பம். இப்போ இந்த மொத்த கேங்கில் ஸ்டார்டிங்ல இருந்து விழுந்தவங்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருப்பான், வம்புழுப்பான், சண்டை போடுவான், கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி ஒரு முன் வழக்கையோடு இருப்பான். அவன் முன்னாடி வந்து நிற்பான், சார் என் உடம்புல கயிறை கட்டுங்க நான் உள்ளே போறேன்மா. ஏ ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களே பயப்படுறாங்கடா, நீ எப்படி போவ? இல்லை நான் போவேன், அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்லணும், கட்டுங்க அம்மா. கட்டுவாங்க, உள்ளே விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போவான், அழுக வரும். அந்த நேரத்தில் ஒரு நகைச்சுவை, பாக்கெட்டில் இருந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை மோந்துக்கிட்டு மறுபடியும் உள்ளே போவான். நம்மளுடைய மனநிலை, நம்ம கப்பலில் போனாலும் ஒரு 2 ரூபா எலுமிச்சப்பழம் வச்சா தப்பிச்சுக்கலான்னு போவான் போவான். கயிறு ஒரு கட்டத்தில் முடிகிற நொடி வந்துடும், எல்லாரும் அப்படியே சோகமாக பார்ப்பாங்க. அந்த ஃபயர் கமாண்டர் வந்து சொல்வார், அந்த சீஃப் வந்து சொல்வார் போலீஸ்கிட்ட, சார் ஒரு பிரச்சனை. என்ன யா பிரச்சனை? கயிறு பத்தலன்னா இன்னொரு கயிறு போடுவேன் சார். இந்த கயிறு மொத்தம் 120 அடி, 120 அடி அவன் உள்ளே போயிட்டான், உள்ள ஆக்சிஜன் இல்லை, மாட்டவனை விடுங்க, இவனையே இப்போ உயிரோடு எடுக்க முடியுமான்னு தெரியலம்பாங்க. மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் கயிறு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, போடுவான் போடுவான். கடைசியில் நண்பர்கள் 1000 அடி பள்ளத்தில் போய் ரத்த சகதியில் தாண்டி அவனை பார்த்துருவான், தன் நண்பனை பார்த்துருவான், பார்த்துருவான். கிட்ட போய் அவனை அப்படி தூக்கலாம்னு நினைக்கும் போது கீழே விழுந்தவன் இருக்கான் பாருங்க. அடிப்பட்டு சித்த பிரம்மையில் வந்தவன் யாரும் தெரியாமல் அவன் கழுத்து பிடிச்சி நெரிப்பான், யார் ராணி யார் ராணி அப்படின்னு என்னை கொல்ல பார்க்குற கழுத்து பிடிச்சி நெரிப்பான். தேட்டரில் பெண்கள்லாம் பதறாங்க, ஐயோ ஐயோ ஏ அவனை காப்பாற்ற வரண்டா, எனக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு படத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு, தேட்டர் பதறுது. அவன் அப்பவும் சமாளித்து அவனை கட்டி பிடிச்சி மேலே தூக்கி பெரும் போராட்டம். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அப்படியே மேலே வந்து அந்த சூரிய வெளிச்சம் லேசாப்பட்டு மேலே விரும்பி அப்படியே வரும்போது அந்த நேரத்தில் அவங்க வண்டியில் போட்ட ஒரு பாட்டு ஒன்று வரும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு சொல்லி அவனை அப்படியே வெள்ள தூக்குவாங்க. காதலுக்கு போட்ட பாட்டு நட்புக்கு போட்டு தமிழ்நாடே கொண்டாடுது. மஞ்சுமல் பாய்ஸ் எ ரியல் ஹீரோ. ஷிஜுன்ற அந்த மனிதன் தன் உயிரை பணையம் வைத்து சந்தோஷ் என்ற இன்னொரு மனிதனை காப்பாற்றினான். அடுத்த ஆண்டு ஜீவன் ரக்ஷா விருது அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடணும், நம்ம தேடி தேடி பார்க்கணும். நம்ம உயிரை அது இன்னைக்கு ஒரு நாள் போகதாங்க, 10,000 வருஷம் வாழ்ந்துருவானா ராஜமோகன்?
இல்ல நீங்க என்ன வாழ்ந்து ஒரு 5000 வருஷம் வாழ்ந்தவனை காட்டுங்க. இது அல்ல உயிர்மை நயம் என்பது. என் உயிரை பத்தி கவலை இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர், அது காகமும் குருவி புறா தவளை நண்பன் எதிரி தெரிந்தவன் தெரியாதவன், ஏதோ ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துட்டா ஓடி போய் ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆள் குதிச்சு தூக்குறாரே, அப்ப நாமளும் அது மாதிரி பண்ணுமே. இந்த செய்தியைத்தான் இந்த திருவள்ளூர் புத்தக திருவிழாவில் உங்கள் முன்னால் சொல்கிறேன். தமிழெங்கள் உயிருக்கும் மேல், இந்த உயிரில் எல்லா உயிரும் இருக்கிறது. இந்த பொன்னான வாய்ப்பை தந்ததற்கு நன்றி.